ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்கே வந்துட்டோம். சேனல் என்ன புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்கிறது போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அவங்க ரெண்டு பேரை பத்தியே தப்பா ஒரு கதையை பரப்பி விடுறா. ஹீரோயினுக்கு ரெண்டு ஆள் இருக்காங்க, மாஸ்க் போட்டிருப்பான் இல்லையா, அவனும் பிளஸ் ஹீரோவும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பரப்பி விடுறா. ஹீரோயின் வேலைக்கு வரப்ப எல்லாரும் அவளை பார்த்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரிப்பட்டு வராதுன்னு. அதனால உள்ள போயிட்டு சிஸ்டம் ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. வந்து பள்ளின்னு ஒரு அறை கொடுக்கறவனுக்கு அசிங்கமாவே இல்ல. ஆமா, நீங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான். அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த கேவலத்தெல்லாம் பண்ணது இவதான், இவளுக்கே அசிங்கமா இல்லாதப்ப எனக்கே அசிங்கமா இருக்க போதுன்னு சொல்லி திட்டி விட்டு அங்க இருந்து போயிடுறா. அக்கா கறி வீட்டுக்கு வரப்ப அவங்க அப்பா வாசலே நிக்க வச்சு கழுகுல ஊத்திட்டு கிடக்காரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணு சொல்லு பாப்போம், பிஆர் டீமும் உன் கையில ஒப்படைச்சது என்னோட தப்புதான், அதுக்காக இவ்வளவு கேவலமா இறங்கி உன் தங்கச்சி வாழ்க்கையவே கெடுக்க பாக்குற, நீ எல்லாம் என்ன ஜென்மமா இருப்ப, இனிமே இந்த கம்பெனிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இங்க இருந்து வெளியில உனக்கு சொந்தமான கம்பெனி கிடையாது, அந்த கம்பெனிக்கு ஒரிஜினல் ஓனரே யாருன்னு சொல்லி இவளோட காதுல சீக்கிரட்டா சொல்லிட்டு போயிடுறான். வேற யாரா இருக்கும், ஹீரோயினா தான் இருக்கும், என்ன ஹீரோயின் பேரு சொல்லிதான் கத்திட்டு இருக்கா. வீட்டுல ஹீரோயினையும் ஹீரோவையும் அவங்க அப்பா இன்வைட் பண்ணிருக்காரு, சும்மா டின்னர் சாப்பிடலாம் தான் கூப்பிட்டு போல. இவர் பேச்சை நம்பி இவங்களும் வந்திருக்க அந்த இடத்துக்கு இந்த அக்கா கறி வந்து பயங்கரமா பிடிச்சு கத்திட்டு இருக்கா. ஏண்டி வெக்கம் கட்டவில்லை, உங்க அம்மா மாதிரி தானே நீ இருப்ப, ஒரு பக்கம் என்னன்னா ஹீரோவை வளைச்சு வச்சிருக்க, இன்னொரு பக்கம் மாஸ்க் மாயாண்டியும் வளைச்சு வச்சிருக்க, தப்பான வழியில பிறந்தவ தானே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்காப்பா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. கடைசியில எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க, என்னன்னா அவங்க அப்பாக்கும் ஹீரோயினோட அம்மாக்கும் இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு, அதனால பிறந்த பொண்ணுதான் ஹீரோயின். இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்குமே சொந்தக்காரியா அவங்க அம்மா தான், ஆனா அவங்க அம்மாக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி அவங்க அம்மாவை ஜெயில தள்ளி எல்லாத்தையுமே இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு மனசே கேக்கல. அவங்க அப்பாட்டே இவ்வளவு கேக்குறா, அப்பா அவ சொல்றதெல்லாம் உண்மையாப்பா, உண்மை மட்டும் சொல்லிடாதீங்கப்பா பிளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லன்னு சமாளிச்சுட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு எப்படியா வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்க, உன் சொந்த பொண்ணே உனக்கு நினைவு இல்லைங்கிற அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. அவர் மூஞ்ச பார்த்தோன்னே நீயா நீயான்னு ஷாக் ஆகிட்டு இருக்காரு. இவர் யாருன்னா இவர் தான் கார் மெக்கானிக், அவங்க அம்மாவோட கார்ல அதிகப்படியான காசு கொடுத்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டு அவங்க அம்மா ஆக்சிடென்ட்டுக்கு மெயினான காரணமா இருந்த ஒரு மனுஷன். ஆனா என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னா அந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் இவரையே கொல்றதுக்காக வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்காரு. வீட்டுல இவர் இல்ல, அது தெரியாமலே வந்தவனுங்க வீட்டை கொளுத்து விட்டு போயிருக்கானுங்க, உள்ள இவரோட பொண்டாட்டி குழந்தைங்கன்னு எல்லாமே எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இவ்வளவு நாள் மறைஞ்சு வாழ்ந்தாரு. இதுக்கப்புறமும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி இவரை அட்ராக் பண்ணலாம்னு வருவாரு. ஹீரோயின நடுவுல எழுத்து நிக்க வச்சிருக்காரு ஹீரோயினை குத்திக்கிட்டோன்னு. ஆனா ஹீரோ சும்மா இருப்பானா, ஹீரோயின காலை எடுறி அங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டா அவங்க அப்பாவை குத்திட்டு இதுக்கு மேல சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன், என் குடும்பமே செத்துருச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. சித்திக்காரி வந்துட்டு உங்க அப்பா சாகுற தருவாயில இருக்காருமா, ஒரு வாட்டி விட்டு பேசணுங்கிறாரு, கொஞ்சம் வந்து பேசிட்டு மட்டும் போயிடு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அப்பன் எல்லாம் எவனும் இல்ல, மரியாதை இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. ஹீரோ ஒரே ஒரு வாட்டி அவரை போய் பார்த்து பேசு, ஏன்னா நாலு பின்ன நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுல, பேசிருக்கலாமோ அப்படின்னு. சோ தயவு செஞ்சு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவ்வளவு போய் பார்த்து பேசுறான், அவங்க அப்பா நான் இத்தனை வருஷம் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருமா, ஆனா கடைசியா ஒரே ஒரு விஷயத்த உன்ட்ட சொல்லிட்டு போகதான் வந்தேன், இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கான அதிபதி நீதான், ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா இத்தனை நாள் இது எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சிருந்தேன், அதோட மெயினான ஒரு எவிடன்ஸ் வந்து அக்கா காரியோட ஆள் கிட்ட சேஃபா இருக்கு, அதோட கீயை மட்டும் எப்படின்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எல்லா சொத்தையுமே யாருக்கு சேரணுமோ அவங்க கிட்டே கொடுத்த மன திருப்தியோட நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. கடைசியா தான் இந்த அக்கா கறி வந்து கேக்குறா, எல்லா சொத்தும் இவளுக்குன்னு சொன்னதை மட்டும் கேட்டுட்டு கடுப்பாக்கிட்டு இருப்பா, அவங்க அப்பா நீயும் இங்க தானே இருக்க, உள்ள வான்னு கூப்பிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நீங்க இனிமே சமாதானமா இருங்க, ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடுன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் கூப்பிடாம தயங்கிட்டே இருப்பா, அதுக்குள்ள அவர் இறந்தே போயிட்டாரு. அப்பா இறந்துட்டாருன்னு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம அடுத்த நாளே வேலையை ஆரம்பிச்சுட்டா. எனக்கு எப்படின்னா ஹீரோ கிடைச்சாகணும், அதனால இவன் கிட்ட ஹீரோயினை கோத்து விடணும்னு சொல்லி இவனை மீட் பண்ண வந்திருக்கா. உங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும், அவளை நீங்க அடையறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கோஆபரேஷன் வச்சுக்கிறது
அதுக்கு கேப்பா. ஆனா ஹீரோ உஷாரா கேக்குறான், எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம வாண்டடா வந்திருக்கீங்க, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நானே எடுத்துப்பேன், இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறான். அவ வேற ஒண்ணும் கிடையாது, அவளோட புருஷனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை நான் அடையணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இவன் இல்லங்க, என் கிட்ட வந்திருக்கீங்கன்னு அவனை விட எல்லா விதத்திலயும் கொஞ்சம் ஹை கிரேட சேர்ந்தவன், ஆனா என்னையே பிடிக்கல, அவன் தான் வேணுங்கிறீங்களே, ஏன் இந்த ரீசன் அப்படின்னு கேக்குறான். இல்ல இத்தனை நாள் அவனுக்கே கால் கொஞ்சம் முடியாம இருந்துச்சு, அதுக்காக தான் அவனே வேணான்னு, இப்ப அவனோட கால் சரியாயிட்டு, நீ எப்ப பாரு மாஸ்க் போட்டுட்டே சுத்திட்டு இருக்க, அதனால உன் முகத்துல எதனா பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, சோ அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணல, இந்த டீலிங்க்கு மட்டும் ஓகே சொல்லுங்க, ஹீரோயின உங்களுக்கு எப்படின்னா நான் உஷார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்கிட்ட டீல் போட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் கிட்டயும் போயிட்டு நல்ல மாதிரியே பேசுறா, என்னடாமா ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உனக்காக நான் சூப் வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறா. ஹீரோயினும் சரி ஓகேன்னு குடிக்கிறா, குடிச்சு கொஞ்ச நேரத்துல அங்கேயும் மயங்கிடுறா. ஹீரோவோட ஆட்கள் வந்து ஹீரோயினை கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல தள்ளி விட்டுறாங்க. மாஸ்க் மாயாண்டி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அத போட்டோ எடுத்துக்கிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஹீரோ சொல்லிட்டான் போல, இது இவங்க ரெண்டு பேரோட பிளான் தான் இவ்வளவு சிக்க வைக்கிறதுக்கு, ஹீரோ பாக்கிறதுக்காக இவ வந்திருக்கா, ஆனா ஹீரோ இவளை பார்க்க விருப்பம் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிடற அந்த அங்கிள் கிட்ட. அங்கிளும் போய் சொல்றாரு, அவ போட்டோவை கொடுத்து அனுப்பி விட்டுறா, அதை பார்த்ததும் உடனே அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவ வந்ததும் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான், இந்த போட்டோ எங்கிருந்து எடுத்த, யார் உனக்கு அமிச்சா அப்படி இப்படின்னு. அவ இல்ல இது எல்லாமே உண்மை, நான் என் கண்ணால பார்த்தது, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன், நீங்க ஓகே சொன்னீங்க, அவங்க ரெண்டு பேரையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எங்க அப்பாவோட சேஃப் லாக்கரோட கீ உன்னோட அண்ணன் கிட்ட இருக்கு, அவன் கிட்ட இருந்து அந்த கீயை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், அதுலயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறான், வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க என்ன நம்பிதான் ஆகணும், ஏன்னா உங்க அண்ணனை சரி கட்டுறதுக்கு என்ன விட வேற ஆள் யாரு இருக்கா சொல்லுங்க பாப்பா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ சரி ஓகே இதுக்கெல்லாம் நான் என்ன திருப்பி பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அது மட்டும் தான் நான் எதிர்பார்க்கறேன், உங்களோட வைஃப்ங்கிற பொசிஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிறா. ஹீரோ சரி ஓகே அவ்வளவு பெரிய டீலிங்க்கு ஜஸ்ட் வைஃப்ங்கிற பொசிஷன் தானே, நான் கொடுக்குறேன், உன் தங்கச்சி ரிவர்ஸ் பண்ணிட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அப்ப இன்னைக்கு நைட்டே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாமான்னு கேக்குறா. என்னோட கால் இன்னும் சரியாகல, சீக்கிரமே சரியாயிடும், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இவ்வளவு காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு எப்படி கொஞ்ச நாள் தானே உங்களுக்கு கால் முடியல, காலம் ஃபுல்லா உங்களை நான் நல்லா பாத்துப்பேன், என்ன நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஓவர் பில்டப்பா பேசிட்டு இருக்கா. ஹீரோ இவ்வளவு இங்கே தங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஹீரோயின் வேற வந்து கெஞ்சிரா, என்னங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க, நான் வேணும்னு மாஸ்க் மாயாண்டி கூட தப்பு பண்ணலங்க, யாரோ எனக்கு ட்ரக் கொடுத்து என்ன அப்படி பண்ண வச்சுட்டாங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோச்சி உன்ன மாதிரி பொண்ணு எல்லாம் காதலிச்சதை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் போனதே இவ வந்துட்டு உங்க கூட சேர்ந்து நான் ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண போறேன்னு சொல்லி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறா பப்ளிக்ல. அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல காலேஜ்ல, அவன் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா ஹீரோ கூட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவள மாதிரி ஒரு பொண்ணுக்காக போயிட்டு அவளை நீ விட்டு கொடுத்துட்ட, இதெல்லாம் உனக்கு தப்பா தோணலையா அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறான். ஹீரோ ஏய் என்னடா எப்ப பாரு அழுதுட்டே கிடக்கா, அவ சிரிச்சு பாக்குறதே ரேரா இருக்கு, ஆனா இவ பாரு எப்ப பாரு கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கா, இந்த மாதிரி பெஸ்டான பொண்ணை பாப்பமா, அதை விட்டுட்டு அவள மாதிரி ஒஸ்டான ஆளை போய் தேடி போக சொல்ற, அவ மேல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல, வேணும்னா நீ அவளை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இந்த கசின் பையனுக்கு இதெல்லாம் ஆக்ட்னு தெரியாம ஹீரோவை மறுபடியும் போட்டு அழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளே நம்பி ஹீரோட வழியில விட ஆரம்பிச்சுட்டா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா, உண்மையாவே என்னோட பேர் தான் மேரேஜ் சர்டிபிகேட்லயும் இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஆமா நான் உண்மையதான் சொன்னேங்கிறான். அப்ப உடனே சீக்கிரமே நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், இதுக்கு மேல இதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் இந்த அண்ணங்கார கேட்டுட்டு கொலை வரி ஆகிட்டான். இவ ஒரு பக்கம் ஹீரோ எனக்கு இன்விடேஷன் எல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணலாம்னு பாக்குற, ஹீரோயின் திட்டி வெளில அனுப்பி விட்டுறா. அங்க இருந்து டைரக்டா அண்ணங்கார கடத்திட்டு போயிட்டான். இதுவுமே ஹீரோவோட பிளான் தான், ஆல்ரெடி சொல்லியிருப்பான் எப்படி உன்னை கடத்திட்டு போமா, அதுக்கப்புறம் எப்படின்னா ட்ரிக்ஸா அவங்க கிட்ட இருந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே திருடிட்டு நீ எஸ்கேப் ஆயிடுன்னு. அதை இப்ப நகர்த்த ஆரம்பிச்சுட்டு அவன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி இருந்து அவனே ஏமாத்தி அவன் குளிச்சுட்டு இருக்க நேரம் கரெக்டா அந்த டீடைல்ஸ் எல்லாமே அடங்கியிருக்க ஒரு பென்டிரைவை திருடிட்டு வந்துட்டா. அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அவனோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும்மா நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என் ஒய்ஃபுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு, என் ஒய்ஃபு ஒய்ஃபுன்னு நான் சொன்னது இவம்மா நீ கிடையாது, இவதான் என்னைக்குமே என் வாழ்க்கையில நடந்துரும், இவளை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லைங்கிறான். ஏய் அவதான் கேவலமா அந்த மாஸ்க் மாயாண்டி கூட சுத்திட்டு இருக்காளே, அவளை போயிட்டு உன்னோட ஒய்ஃப்ங்கிற உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையான்னு கேக்குறா. ஹீரோயின் ஐயோ உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டல, மாஸ்க் மாயாண்டி இவர் தான், என்னோட புருஷனும் இவர் தான், ரெண்டுமே ஒரு ஆள் தான், உன்னதான் சும்மா ஏமாத்திட்டு இருந்தோம், இப்ப அந்த உண்மைலாம் தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அவ கொலவெறி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ்வளவுதான் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டா, இவளை பழி வாங்கலான்னு வந்த அண்ணங்காரனுக்கு இவ நிலைமையை பார்த்து பரிதாபமா ஃபீல் ஆகிட்டு டைரக்டா ஹீரோயினை கடத்துறதுக்காக ஆபீஸ்க்கே போயிட்டான். நீ ஏன் டைரக்டா என்ன கடத்துறதுக்காக ஆபீஸ் ரூம் வரைக்கும் வந்து கஷ்டப்படணும்னு, இவளே பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டா, அவங்க ஆளுங்க எல்லாம் இவளை பிடிச்சிட்டாங்க, இவளை அவன் கொடுமை பண்றதுக்குள்ளவே ஹீரோ வந்துட்டான். என்ன என்ன பண்ணிக்கோ, என் ஒய்ஃபை மட்டும் விட்டுரு பிளீஸ், தயவு செஞ்சு அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்பான். அதனால எனக்கு
தேவை, நீ சாகணும், நீ செத்தா போதும், ஏதோ ஒரு வழி இல்லன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த கார்ல வேற பாம் இருக்கு. செத்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம், எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா நான் பண்ண குற்றங்களுக்கு எப்படி எனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது, அதனால இப்படியே நான் சாகுறேன்னு சொல்லி ஹீரோ கூட வந்துட்டு இருப்பான். ஹீரோ வேற ஸ்பீட ரைஸ் பண்ணிட்டே இருக்கான். அந்த பாம் வெடிச்சுதான் என்னன்னு காமிக்காம ஒரு பிளாங்கா முடிச்சுட்டாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா, அந்த அங்கிள் தான் வந்து எழுப்புறாரு, சீக்கிரம் எழுந்துருங்க மேடம், ரொம்ப நேரம் நீங்க தூங்கிட்டீங்கன்னு. ஹீரோ எங்கதான் இருக்க, அவன் ஏன் இன்னும் வரலன்னதுக்கு அவரை திருப்பி நீங்க பாக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதுல எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இவரா ஒரு கணிப்புல சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஐயோ நான் புருஷனை தேடி போயாகணும்னு அங்கிருந்து கிளம்பி போறா. அப்பதான் கசின் எதிரில வரான். இல்ல இந்த டைம்ல நீ இந்த மாதிரி ரொம்ப வேகமாலாம் ஓடக்கூடாது, நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொல்லுவான். நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கே தெரியாம எப்படி பிரெக்னண்டா இருப்பான்னு கேப்பா, உன்னோட பல்ச வேணா நீயே புடிச்சு பாருங்கிறான். இவ புடிச்சு பார்த்தாதான் இவ பிரெக்னண்டா இருக்க விஷயம் இவளுக்கே தெரியுது. ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல 1 இயர்க்கு அப்புறமா காமிக்கிறாங்க, குழந்தை எல்லாம் பிறந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறா. அப்ப ஹீரோ வந்து அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிச்சு எல்லா உண்மையும் சொல்றா. இந்த மாதிரி எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு, என் அக்கா கறி சும்மா பைத்தியக்காரிமான்னு நடிச்சிட்டு இருந்திருக்கா, ஆனா அந்த உண்மையும் கண்டுபிடிச்சு அவளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. நான் தாத்தா எல்லாருமே நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுவா. இதோட முடிச்சிருந்தா செம்ம ஹாப்பி எண்டிங்கா இருந்திருக்கும். ஆனா லூசுத்தனமா கடைசியில ஹீரோயின் பார்த்தது எல்லாமே ஒரு கற்பனை காட்சி. ஹீரோ அந்த இடத்துக்கு வரவே இல்ல. மேபி செகண்ட் சீசனுக்கு லீடு குடுக்கறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. அப்படியே ஒரு பிளாங்க் எண்டிங்கோட முடிச்சு விட்டாங்க. ஏன் இந்த ரணகுலம் எனக்கு புரியல, செம்மையா கடுப்பாகுது. சீக்கிரமே இன்னொரு நல்ல டிராமா மூவியோட பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.